வணக்கம் சமீப காலத்தில் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுவா தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்கும் பொழுது தங்கத்தின் விலை ஏறும் என்றும் தங்கத்தின் மீதான முதலீடு குறையும் பொழுது தங்கத்தின் விலை குறையும் என்றும் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு தங்கத்தினுடைய விலை குறைந்து கொண்டு வர்றதுனால நாமளே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அதாவது தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்துள்ளது என்பதுதான் விளக்கம் இது தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்துள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல தங்கத்தின் மீது முதலீடு செய்தவர்கள் அதிலிருந்து வெளியேறுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா அமெரிக்கால இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியானது அதனுடைய வட்டி விகிதத்தை அதிகரிச்சதுனால தங்கத்தின் மீது முதலீடு செய்திருந்த முதலீட்டாளர்கள் தங்களது முதலீடுகளை தங்கத்திலிருந்து அமெரிக்க கடன் பத்திரங்களுக்கு மாற்றுவதாக தெரிவிக்கிறார்கள் அதனால தங்கத்தின் மீதான முதலீடு குறைந்துள்ளதனால தங்கத்தின் விலை தற்பொழுது குறைந்து வருவதாக தெரிவிக்கிறாங்க தற்பொழுதைய காலகட்டத்தில் தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து கொண்டு வருவதற்கான காரணம் இதுதான் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பயிருங்கள் நன்றி